ஒருவேளை நாம நமக்கே தெரியாமயே மொசாடுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கோமோ, நம்ம எது பேசினாலும் அடுத்த நாள் ஏதாவது ஒரு நியூஸாக வந்துடுது, மக்கள் வேற உங்கள் பின்னாடி கொம்பு முளைச்சிருக்கு, நீங்கள் மொசாடு தானே அப்படின்னு கேட்குறாங்க, என்னடா பின்னாடி சூரியனை உலாவ விட்டுருக்க அப்படின்னு சொல்லி வேற கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸை சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா யூஎஃப்ஓ பென்டகன் புதிய ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்துருவோமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேற்று நம்ம அனுநாக்கி பாகம் 9 பார்த்துருந்தோம். அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. அதனுடைய ஒரிஜினல் இமேஜ் இது தான், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் இந்த இலுமினாட்டி அப்படின்னு சொல்கிற அந்த சிம்பிளுக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மொசாடுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. சும்மா ஒரு கார்ட்டூன் மாதிரி இருந்துச்சு, 3D ஆர்ட் மாதிரி இருந்ததுனால எடுத்து போட்டேன். அடுத்ததாக இந்தியா வல்லரசாகி விடும் அப்படிங்கிற ஒரு காணொளி போட்டிருந்தோம், 3 பதிவுகள் பார்த்து விட்டோம். அதில் ஒரு பேக்ரவுண்டு வந்து சூரியன் மாதிரி இருந்தது, நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கருத்துக்களை போட்டிருந்தாங்க. அதனுடைய ஒரிஜினல் இமேஜ் இது தான். ஸோ உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷன் முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம், அதில் குறிப்பாக டிஃபென்ஸை சொல்லலாமே, பென்டகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க ஒரு புதிய அமைப்பை, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ண போகிறாங்க. எப்படி இந்த ஸ்பேஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோமோ, ஸ்பேஸ் மிலிட்ரியை கிரியேட் பண்ண போகிறோன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைனா அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினோமினன் டாஸ்க் ஃபோர்ஸ் யூஏபிடிஎஃப் என்கிற ஒரு அமைப்பை அறிவித்திருக்கிறார்கள். எக்கோ, ஏன்னா நிறைய பேர் யூஎஃப்ஓ இல்லை, ஏலியன் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விதமாக கப்சாலாம் அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ மொத்தமாக பென்டகன் என்ன சொல்லிட்டாங்க, சம்திங் ராங், யூஏபிலாம் இருக்குது, அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினோமினன் இருக்குது, அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும், எனவே இந்த டாஸ்க் ஃபோர்ஸை நாங்கள் என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டாஸ்க் ஃபோர்ஸை இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கான தேவைகள் என்ன வந்தது, அதுதான் எல்லாரிடமும் இருக்கும் கேள்வி. பறக்கும் தட்டுகள், அதுதான் இந்த யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறது. அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொன்னால் பறக்கும் தட்டுகள், இல்லை நம்ம கண்களுக்கு, இல்லை நம்ம இதுவரை பார்க்காத சில விஷயங்கள் வானில் பறப்பதை எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினோமினன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினோமினனுக்காக இதுவரையிலும் அமெரிக்கா எவ்வளவு கோடி செலவழித்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்தியா இவ்வளோ நாள் இந்த ஐஎஸ்ஆர்ஓவுக்கு செலவழித்த தொகையை விட 3 மடங்கு கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே சீக்ரெட் ப்ராஜெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. சீக்ரெட் ப்ராஜெக்ட் உனக்கு மட்டும் எப்படிடா கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி பலரும் என்னை பார்த்து வைக்கிறார்கள். எதுவுமே கிடையாதுங்க, எல்லா சீக்ரெட் ப்ராஜெக்டும் ஒரு வருடம் அப்படி இல்லைன்னா ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு இந்தந்த விஷயங்கள் சீக்ரெட்டாக நடந்தது என்று அவர்களே அறிவித்து விடுகிறார்கள். அப்படி இல்லைனா ஏதாவது சின்ன விஷயம் லீக் ஆயிடுது, எட்வர்ட் ஸ்னோடன் மாதிரியான ஆட்கள் வெளி உலகத்திற்கு காண்பித்து விடுகிறார்கள். அதை படிப்பதால் இந்தந்த விஷயங்கள் வெளியில் வந்திருப்பதாக உங்களிடம் நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் ப்ளூ புக் என்பது தான். ஏரியா 51 பாகம் 1 பாகம் 2 எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னா என்ன, இதை வைத்து அமெரிக்கா எந்த மாதிரியான ரிசர்ச்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு பதிவுக்கு நம்ம போக போகிறது கிடையாது. பார்க்காத நபர்கள் இருந்தால் தயவுசெய்து பார்த்து விடுங்கள். ஏரியா 51 ஏலியன் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு பதிவாக நாம் பதிவு செய்திருக்கிறோம். அப்படின்னா இந்த பறக்கும் தட்டுகள் உண்மையா, ப்ராஜெக்ட் ப்ளூ புக்லாம் உண்மையா, கேள்வி வருதுல்ல. என்ன ப்ரோ, நானும் இவ்வளோ நாள் வானத்தையே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் பறக்கும் தட்டுகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே. இந்தியாவிலும் பலரும் பறக்கும் தட்டுகளை பார்த்திருந்ததாக சொல்கிறார்கள். அதை பற்றி நம்ம வேறொரு பதிவு போட்டுடலாம். அப்படின்னா இந்த பறக்கும் தட்டுகள் அப்படின்னு சொல்லி புரளிகள் நிறைய வருதே, அது என்ன, எப்படியெல்லாம் பறக்கும் தட்டுகள் என்று மக்களை வேறு மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஸோ கொஞ்சம் விஷயங்களை பார்த்துடலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்னிங், மின்னல் தான். இந்த மின்னல் அப்படின்னு சொல்லும்போது அனுநாக்கி சீரீஸில் நம்ம லாஸ்ட்டாக இந்த டயட் லவ் பாஸ் என்கிற ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பார்த்தோம், ஒரு 9 மனிதர்கள் இறந்து போனது. அதில் முதல் விஷயமாக ஒரு தியரியாக சொல்லப்பட்டது, இவர்கள் மின்னல் தாக்கி இறந்திருப்பார்கள், பால் லைட்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பந்து வடிவிலான லைட்னிங். ஸோ இந்த மாதிரி பந்து வடிவ மின்னல்கள் எப்போவாவது ரொம்ப ரேராக வானத்தில் வந்து விழும், அப்படி விழும் சில நிகழ்வுகளை பார்க்கும் மனிதர்கள், அது யூஎஃப்ஓ தான், சடனாக ஒரு லைட்னிங் வந்துச்சு, ஒரு லைட் அடிச்சிச்சு, அப்படியே பறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் யூஎஃப்ஓ என்பது வெறும் கட்டுக்கதைகள் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இந்த பால் லைட்னிங்கை பார்த்து சொல்கிறார்கள், முதல் விஷயம். ஸோ யாரும் இனிமேல் பால் லைட்னிங்கை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். அடுத்ததாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மிசைல் டெஸ்ட் தான்.
இந்த ஒரு இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு வேர்ம் ஹோல் மாதிரி இருக்கா? ஒரு உலகத்திலிருந்து வேறொரு உலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாதை மாதிரி இருக்கிறதா? ஆனால் இது வந்து ரஷ்யா செய்த ஒரு ஏவுகணை சோதனை. இந்த ஏவுகணை சோதனை நார்வேல செய்யப்பட்டது 2009 வருடம். அந்த ஏவுகணை சோதனையின் போது ஏவுகணை ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கு பதிலாக வேறொரு டைரக்ஷன்ல போய் வெடித்து சிதறி விட்டது. அப்படி வெடித்து சிதறும் போது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் ஏற்பட்டு இருப்பதால் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. இந்த தோற்றத்தை திடீர்னு யார் பார்த்தாலும் இது ஒரு வேர்ம் ஹோல் தான், வேறொரு உலகத்திற்கான நுழைவாயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்பி இருப்பார்கள். வேறொரு உலகமா? வியப்பா இருக்கே. ஏன்னா வேறொரு உலகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அனுநாக்கி சீரீஸ்ல பார்த்துருக்கோம். சின்னதாக ஒரே ஒரு ரீகேப் எல்லாருக்கும் புரியும்படி சொல்லிடுறேன். நாம் இருப்பது பூமி என்கிற ஒரு கிரகத்தில். இந்த பூமி எந்த நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது? சூரியன் என்கிற நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. இதில் நிறைய கிரகங்கள் இருக்குது. 8 கிரகங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 9வது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, பிளானட் எக்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது இன்னும் தியரி லெவலில் தான் இருக்குது. ஸோ இந்த 8 கிரகங்களும் சூரியன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. இந்த சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரம், அதை சுற்றி இருக்கும் கிரகங்கள், உபகிரகங்கள், இவைகளை ஒரு நட்சத்திர குடும்பம் என்று அழைப்போம். சூரியன் என்கிற ஒரு நட்சத்திரம் இருப்பதாக நாம் பார்த்தோம். இதே மாதிரி பல லட்சம் நட்சத்திரங்கள் இந்த பால்வெளியில் இருக்கிறது. பல லட்சம் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறத விட மனிதர்கள் இதுவரையிலும் சூரியன் போல எத்தனை நட்சத்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது இந்த பால்வெளியில் மட்டும்தான், மில்கிவேல மட்டும்தான். இதே மாதிரி எவ்வளவு மில்கிவே, எவ்வளவு பால்வெளிகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில்? சுமார் 20,000 கோடி பால்வெளிகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பால்வெளியில் 40,000 கோடி நட்சத்திரங்கள். அந்த 40,000 கோடி நட்சத்திரங்களுக்கு பூமி போன்ற பலவிதமான கிரகங்கள், உபகிரகங்கள். அப்படின்னு பார்த்தா எவ்வளவு கிரகங்கள், எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது? மெரினாவில் கிடக்கிற மண்ணை கூட நம்ம எண்ணிடலாம். ஆனால் பால்வெளியில் இருக்கும் இந்த கிரகங்கள், இல்லாட்டி நட்சத்திரங்கள், பால்வெளிகள், அதை சுற்றி இருக்கும் குடும்பங்கள், இதை எண்ணி பார்த்தல் என்பது நிச்சயமாக நம்மால் இயலாத ஒரு விஷயமாக இன்றளவு மனிதர்களால் சொல்லப்படுகிறது. அப்படின்னா வேறொரு உலகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இரண்டு விஷயங்கள் தப்பாக யூஎஃப்ஓ என்று சொல்லப்படுகிறது. ஒன்று பால் லைட்னிங், இன்னொன்று வந்து மிசைல் டெஸ்ட். அடுத்ததாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ராட்சத பலூன்கள். பூமியிலிருந்து செலுத்தப்பட்ட பலவிதமான ராட்சத பலூன்களையும் பலரும் என்ன செஞ்சிட்டாங்க, யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுவும் தவறு தான். அடுத்ததாக ஏரோப்ளைனாக இருக்கட்டும், பறக்கும் ஏரோப்ளைனை பார்த்துட்டு கூட இது ஒரு யூஎஃப்ஓவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி கொஞ்சம் ரகசியமான சில சோதனைகள் எல்லாமே செய்து பார்ப்பார்கள், அதுவும் யூஎஃப்ஓ தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தவறான யூஎஃப்ஓவால் கன்சிடர் செய்யப்படுபவைகள். அப்படின்னா உண்மையான யூஎஃப்ஓக்களும் இருக்கின்றன. ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 இடங்கள், அதாவது இந்த யூஎஃப்ஓவை பார்த்தோம், பறக்கும் தட்டுகளை பார்த்தோம், அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினோமினனை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற 12,000 இடங்களில் அவர்களுடைய ஆய்வுகளை நடத்துகிறார்கள் அமெரிக்கா. 1952 1969 வரை அப்படி செய்யப்பட்ட ஆய்வுகளில் பல ஆய்வுகளிலும் யூஎஃப்ஓ கிடையாது. நம்ம மேலே பார்த்த லைட்னிங்காக இல்லாட்டி மிசைல் டெஸ்ட் இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு சில விதமான பாகங்களை மட்டும் இவர்கள் என்ன செய்கிறாங்க, இது நிச்சயமாக ஏதோ விதத்தில் பறக்கும் தட்டாக இருக்கலாம், இல்லாட்டி யூஏபியாக இருக்கலாம் என்று ஐடென்டிஃபை செய்கிறார்கள். அப்படி ஐடென்டிஃபை செய்வதற்கு முன்பாகவே இது முடித்து வைக்கப்படுகிறது. இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நிறுத்தி வைக்கப்படுகிறது. 1969 இது நிறுத்தி வைப்பதற்கு முன்பாக 1966 1968-69 வரை அமெரிக்கா மிக முக்கியமான சில யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து எப்படி இந்த யூஎஃப்ஓ வருது, அவங்களை எப்படி நம்ம கண்காணிக்கலாம் என்கிற விதமான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இது ஒரு ரகசிய ப்ராஜெக்டாக போட்டு அவங்களுடைய பட்ஜெட்லேருந்து ஒரு தொகையை யாருக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான அந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுக்குறாங்க. கடைசி அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ரிசல்ட் வெளியில் வருது. அந்த ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சயின்ஸுக்கு தேவையில்லாத விஷயம், இது எல்லாமே கப்ஸா ப்ரூடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை காங்கிரஸ் முன்னாடி நீங்கள் சொல்லி காண்பிக்க வேண்டும், அதற்கு பலவிதமான அறிவியலாளர்களும் அங்கே வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கான்ஃபரன்ஸ் என்பது வைக்கப்படுகிறது. இது நடந்தது 1969 வருடம். அந்த கான்ஃபரன்ஸில் எந்த அமைப்பை சேர்ந்தவர்களெல்லாம் பங்கு கொள்கிறார்கள் என்று கேட்டால், அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், AAAS என்று அழைப்பார்கள். அடுத்ததாக நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ், NAS என்று அழைப்பார்கள். இப்படி NAS AAAS அமைப்புகளை சேர்ந்த பல விஞ்ஞானிகளும் அந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வராங்க.
அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்த பிறகு சில அறிவியலாளர்கள் யூஎஃப்ஓ கிடையாது யூஏபி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த என்ஐஎஸ்ஐ சேர்ந்தவர்களும் இதற்கு எதிராக சில கருத்துக்களை வைக்கிறார்கள். கடைசியாக இந்த கான்ஃபரன்ஸ் எப்படி முடியுது தெரியுமா? மனித குலம் நிச்சயமாக யூஎஃப்ஓ பற்றி படிக்க வேண்டும், பறக்கும் தட்டுகள் ஏலியன்களை குறித்து படிக்க வேண்டும், சயின்ஸுக்கு இது தேவையானது அப்படின்னு சொல்லி முடித்து வைக்கிறார்கள். இது நடந்தது 1969 வருடம். கடைசியாக நமக்கு இந்த யூஎஃப்ஓ யார் காண்பித்து கொடுத்தார்கள் என்று கேட்டால் அமெரிக்க அரசாங்கம் தான். அமெரிக்காவினுடைய கடற்படையை சேர்ந்த சில விமானிகள் யூஎஃப்ஓ விமானத்தையோ இல்லாட்டி யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்த்ததாக அவர்கள் பேசக்கூடிய அவர்கள் பார்த்த ஒரு வீடியோ, மூன்று வீடியோக்களை வெளியிடுகிறார்கள். ஏன் இதை 2020 வருடம் ஏப்ரல் மாதம் வெளியிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்தது. காரணம் இருக்கிறது, மூன்று வீடியோ அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மூன்று வீடியோக்களும் எடுக்கப்பட்டது வெவ்வேறு வருடங்களில். ஆனால் இது 2020 வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே 2017 2007 வெளியில் வந்துருச்சு, லீக் ஆயிருச்சு. ஸோ அப்படி லீக்கான ஒரு வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து நிறைய பேர் இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நிறைய அறிவியலாளர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அப்படி 2019 வருடம் அந்த மூன்று வீடியோக்களும் உண்மையானது தான், அது வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாது, ஏதோ விதமான ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இருக்குது ஆனால் அதுக்கு விங்ஸ் கிடையாது, இறகுகள் சிறகுகள் எதுவுமே கிடையாது, ஸ்பீடாக பறக்குது, ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு கூடுதல் வேகத்தில் அது பறப்பதாக சொல்கிறார்கள். எனவே இது உண்மைதான் என்று அதை யார் சொல்கிறாங்க? ஜோசப் கிராட்சர் என்பவர் சொல்கிறார். இந்த ஜோசப் கிராட்சர் யார் என்று கேட்டால் ஸ்போக்ஸ்மேன் ஃபார் த டெபியூட்டி சீஃப் ஆஃப் நேவல் ஆப்ரேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். அவரே இதுக்கு ஓகே சொன்ன பிறகுதான் 2020 அமெரிக்க அரசாங்கமே வெளியிடுகிறது. அதன் பெயரில் தான் இப்ப என்ன செய்ய போறாங்க, அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் பினோமினன் டாஸ்க் ஃபோர்ஸை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா 1969 2020 வரை அமெரிக்கா ரகசியமாக இந்த யூஎஃப்ஓ பற்றிலாம் எந்தவித நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லையா என்று கேட்டால் அங்கே வேறொரு ட்விஸ்ட் இருக்குது. ஏஏடிஐபி என்கிற ஒரு ப்ரோக்ராமை அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப ரகசியமாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். 2007 2012 வரை இந்த ப்ரோக்ராம் நடந்ததாகவும் அதன் பிறகு இந்த ப்ரோக்ராமிலிருந்து பல விதமான வீடியோக்கள் ரிலீஸ் ஆன காரணத்தினால் அந்த ப்ரோக்ராம் நிறுத்தப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். அது என்ன ஏஏடிஐபி? அட்வான்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தான். ஸோ த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், அதுவும் வானத்தில் இருக்கும் த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன், ஏதாவது பயங்கரமான சில விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்க இராணுவத்திற்கு எதிராக, கப்பற்படைக்கு எதிராக நடக்கிறதா என்பதை பார்ப்பதற்கான ஒரு ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக யார் ஃபண்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஓடி தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்டகன் தான். அந்த பென்டகன் தான் இப்போ ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வழியாக என்னென்ன உண்மைகள் வெளிவரப்போகிறது அப்படின்னா, நிறைய உண்மைகள் இவங்க மத்தியில் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் என்ன? அனுநாக்கி 10 சூரிய குடும்பம் நட்சத்திரங்கள் இதெல்லாம் வரப்போகிறது என்று சொன்னாயே, அது எப்போது வெளிவரும்? பெரிய கேள்விதான், சீக்கிரமாக பதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.